ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு சுவையான பீர்க்கங்காய் கூட்டு ரெசிபி. பீர்க்கங்காய் பொரியல் பண்ணி சாப்பிட்டுருப்பீங்க. இந்த மாதிரி கூட்டு ஒரு தடவை செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சாதத்தோட சேர்த்து சாப்பிடலாம், புளிக்குழம்பு, காரக்குழம்பு அது கூட தொட்டு சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். சூப்பரான இந்த பீர்க்கங்காய் கூட்டு எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கர்ல கொஞ்சமே கொஞ்சம் தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். கம்மியா போட்டா போதும். உங்களுக்கு ஒருவேளை குவாண்டிட்டி நிறைய வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பருப்பு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அதிகமா போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு கம்மியா தான் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் ஒரு பாதி கையளவுக்கு பாசி பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் இது. இப்ப இதை வந்துட்டு குக்கர்ல சேர்த்திக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க, ஒரு ரெண்டு சிட்டிக்கு அளவுக்கு. ஒரு கால் டீஸ்பூன் எண்ணெய். நாங்க தண்ணி ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்கிறேன். இப்ப இதை வந்துட்டு நம்ம ஒரே ஒரு விசிலுக்கு வேக வைக்க போறோம், ப்ரெஷர் குக் பண்ணி போறோம். ஒரு மிக்சி ஜார்ல ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம். கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு டீஸ்பூன் சீரகம். இப்ப இத தண்ணி விடாம நல்லா கோர்ஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. இப்ப இந்த மாதிரி கோர்ஸா அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இப்ப இது இருக்கட்டும். பாசி பருப்பு ஒரே ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. பாத்தீங்கன்னா தெரியும், பாசி பருப்பு நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி முக்கால் பங்கு நல்லா வெந்திருக்கணும். கூட நான் வந்துட்டு ஒரு கால் கிலோ அளவுக்கு பீர்க்கங்காவை தோலை சீவிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டா வெட்டி வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு பெரிய துண்டா வெட்டிக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டியா போட்டீங்கன்னா காய் இருக்கிறதே தெரியாது. இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. ரொம்ப தோலை போட்டு ஃபுல்லா சீவி எடுக்கணும்னு அவசியம் இல்ல. லேசா அந்த மேல நீட்டிட்டு இருக்கும்ல அந்த ரிட்ஜ் மட்டும் நீங்க சீவி எடுத்தீங்கன்னா போதும். அப்புறம் இந்த கால் கிலோ பீர்க்கங்காவை இதுல சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிறோம்ல இந்த தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் போட்டு அந்தையும் இதுல சேர்த்துக்கலாம். கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம பருப்புக்கு விட்ட தண்ணி ஃபுல்லும் சரியா போயிடுச்சு. இப்போ இந்த காய் வேகணும்ல, அதுக்கு வந்துட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி கொஞ்சமா சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார்லயே கொஞ்சமா தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். அதுல வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துனா போதும். ஜஸ்ட் ஒரே ஒரு விசில் தான் விட போறோம். திரும்பவும் இந்த காய் வந்துட்டு வேகமா வெந்துரும். ரொம்ப தண்ணி விட்டீங்கன்னா அப்புறம் தண்ணி சுண்ட வைக்கும் போது இப்ப காய் ரொம்ப கசகசன்னு வெந்துரும். உங்களுக்கு என்ன மாதிரி கன்சிஸ்டன்சில வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து நீங்க தண்ணி ஊத்திக்கோங்க. இந்த அளவுக்கு சரியா இருக்கும். எதுக்காவது தொட்டு சாப்பிடறதுக்குனா இந்த அளவுக்கு தண்ணி விட்டீங்கனாலே போதும். இப்ப இதை வந்துட்டு நம்ம திருப்பியும் அடுப்புல வச்சு ப்ரெஷர் குக் பண்ண போறோம், ஒரே ஒரு விசிலுக்கு. இப்ப பீர்க்கங்காய் போட்டு ப்ரெஷர் குக் பண்ணிருக்கோம் ஒரே ஒரு விசிலுக்கு மட்டும். வந்து பீர்க்கங்காய் நல்லா வெந்துருச்சு பாத்தீங்களா. நம்ம தண்ணி வந்து ரொம்ப கம்மியா தான் விட்டோம் பாருங்க, கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்குது. அதனால தண்ணி விடும்போது ஜாக்கிரதையா விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சில வேணுமோ அந்த அளவுக்கு ஊத்தும் போதே நிறைய ஊத்திட்டீங்கன்னா அப்புறம் வந்து ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிரும், நல்லா இருக்காது கூட்டு. இப்ப இது தாளிச்சு கொட்டிடலாம். நம்ம தாளிக்கிற கரண்டி அடுப்புல வச்சிருக்கேன். இதுல கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம். தேங்காய் எண்ணெயில தாளிச்சிங்கன்னா நல்லா மனமா இருக்கும். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்காதுன்னா நார்மல் ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாச்சு. இதுல கொஞ்சமா கடுகு உளுத்த மாதிரி சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இதுல கொஞ்சமா கருவேப்பிலை ஒரே ஒரு வரங்காய். நம்ம தாளிச்சிருந்தா கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை வர மிளகாக இந்த கூட்டு மேல போட்டுடலாம். இப்ப அவ்வளவுதான் நம்மளோட அருமையான ஒரு பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த பீர்க்கங்காய் கூட்டு உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.